சென்னை மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நினைவிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள அண்ணா உருவ சிலையையும் திறந்து வைத்து மரியாதை. சென்னை மெரினாவில் 39 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கலைஞர் நினைவிடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கலைஞரின் திருவுருவ சிலையையும் திறந்து வைத்து மரியாதை. அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் மரியாதை. கலைஞரின் அரசியல் மற்றும் இலக்கிய செயல்பாடுகளை விளக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள அருங்காட்சியகம் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்து பார்வையிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி. பல்லடத்தில் என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். போதைப்பொருள் கடத்தல் புகாரில் சிக்கிய ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். கொலை, கொள்ளை, வழிப்பறி, செய்தியாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல், இதுதான் திமுக ஆட்சியின் நிலைமை. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கடும் விமர்சனம். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சியில எங்க பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு தான் அதிகமா நடக்குது. இது மூலமா ஊடகக்காரங்க எல்லாம் பயமுறுத்துறாங்க இந்த அரசாங்கம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அதிமுகவில் சரியான ஒருங்கிணைப்பு இல்லை என மாவட்ட பெண் செயலாளர் மீது புகார். முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மேடையிலேயே பகிரங்கமாக குற்றச்சாட்டு. செயலாளர் அவர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினரை புறக்கணிக்க வேண்டும் என்று அவர் வேண்டும் என்று என்னை இரட்டடிப்பு செய்கிறார்கள். கோவையில் பாஜகவில் மாற்றுக் கட்சி முக்கிய நிர்வாகிகள் இணையும் நிகழ்ச்சி ஒத்திவைப்பு. பிரதமரின் தமிழக வருகை உள்ளிட்ட காரணங்களால் ஒத்திவைக்கப்பட்டதாக விளக்கம். வெறி பிடித்த மதவாத கட்சி என்பதால் தான் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைப்பதில் சொல்லி நாங்க வெளியே வந்தோம். மதவாத கட்சியாக வெறிபிடித்த மதவாதமா இருக்கிற காரணத்தினால்தான் பாரதிய ஜனதா நாங்க வெளியே வந்தோம். ஏமாந்தாரெல்லாம் சொல்லிட்டோம். திண்டிவனம் அருகே மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்லும் பாதையை அடைத்து பொதுக்கூட்ட மேடை அமைத்த அதிமுகவினர் கட்சியினரின் செயலுக்காக வருத்தம் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம்.
நெடுஞ்சாலைத்துறை பணி ஆரம்பித்ததால் இங்கே போட்டுக்கணும் சொல்லி காவல்துறை கொடுத்துருந்தாங்க. எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தால் நான் இங்கே போட்டுக்கூட மாட்டேன். இருந்தாலும் அதுக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டம் உளுந்தை ஊராட்சி மன்ற தலைவர் கைது. ஊராட்சிக்குட்பட்ட தனியார் நிறுவனம் வரி செலுத்தவில்லை என ஊழியரை தாக்கிய புகாரில் சிறையில் அடைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை ஊராட்சி மன்ற தலைவர் கைதை படம் பிடித்த செய்தியாளரிடம் அத்துமீறல். செய்தியாளரின் செல்போனை பிடுங்க முயன்ற மணவாள நகர் காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாகையில் விசைப்படகு மீனவர்களால் 2 ஃபைபர் படகு மீனவர்கள் கடலில் அடித்துக் கொல்லப்பட்டதற்கு கண்டனம். கீழ்வேளூர் வேதாரண்யம் தாலுகா ஃபைபர் படகு மீனவர்கள் வேலைநிறுத்தம். உதகை அருகே எருமை மோதி தடம் புரண்ட மலையரையில் பெட்டி சுமார் 4 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் மீட்பு. தண்டவாள சீரமைப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் உதகை குன்னூர் இடையே இன்றைய மலையரயில் சேவை ரத்து. கடந்த 10 ஆண்டுகளில் நம்முடைய சிந்தனை முயற்சிகள் அற்புதமானவை என பிரதமர் மோடி பெருமிதம். அடுத்த 10 ஆண்டுகளுக்கான இந்தியாவை 21ஆம் நூற்றாண்டில் நாம் உருவாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கடந்த கால ஆட்சியில் இருந்தவர்கள் இந்தியர்களை சோம்பேறிகள் என முத்திரை குத்தியதாக குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி கடும் விமர்சனம். மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் ஆந்திராவில் 7 குடும்பங்களுக்கு அடிப்படை வருவாய் ஆதாரமாக மாதம் 5000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். ஏமாற்றுவதற்கு இது மோடியின் வாக்குறுதி அல்ல, காங்கிரசின் வாக்குறுதி என்றும் மல்லிகார்ஜுன கார்கே சாடல். மோடியை மீண்டும் பிரதமராக்குவது வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான உத்தரவாதம் என அமித்ஷா பேச்சு. நக்சல் மற்றும் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் பிரதமர் மோடி எனவும் புகழாரம். கர்நாடகா உள்ளிட்ட 3 மாநிலங்களில் காலியாக உள்ள 15 மாநிலங்களவை இடங்களுக்கு இன்று தேர்தல். 4 இடங்களுக்கு காங்கிரஸ் பாஜக கூட்டணியைச் சேர்ந்த 5 பேர் களம் காண்பதால் கர்நாடகாவில் கடும் போட்டி. ஹரியானா எல்லையில் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் அகற்றப்பட்டு போக்குவரத்துக்கு அனுமதி. விவசாயிகள் பேரணி ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் நடவடிக்கை. உலக வர்த்தக ஒப்பந்தத்தில் இருந்து விவசாயத்தை விடுவிக்க வலியுறுத்தி பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச விவசாயிகள் டிராக்டர் பேரணி. WTO நிர்வாகிகளின் உருவ பொம்மைகளை தீயிட்டு கொளுத்தி எதிர்ப்பு. அமெரிக்காவின் ஒடிசியஸ் விண்கலம் எடுத்த நிலவின் முதல் புகைப்படத்தை வெளியிட்டது இன்டியூட்டிவ் மிஷன்ஸ் நிறுவனம். விண்கலம் சீராக இயங்கி வருவதாகவும் அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.